இதுவரை அரசியல் எரிமலைகளின் அடிவாரத்தில் உலவி கொண்டிருந்த எங்களை சிறிது நேரம் இலக்கிய சோலையில் உலாவாருங்கள் என்று பணித்து ஒரு மாபெரும் கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிற விழா குழுவினர்களுக்கு வரவேற்புரை நல்கியவர்களுக்கு, விழாவை துவக்கி வைத்தவர்களுக்கு, அதை காட்டிலும் அடைமழை பொழிந்தாலும் தமிழுக்காக காத்திருக்கிறோம் என்கிற கண்ணியம் காக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும், நடுவர் அவர்களுக்கும், என்னோடு ஊடகத்துறையில் பயணிக்கின்ற தோழர் சுகிதா சாரங்கராஜ், தமிழ் ஊடக உலகின் முதல் பெண் நிர்வாக ஆசிரியர் அவங்க தான், வாழ்த்துக்கள். அவருக்கும் நான் என்றைக்கும் பெரிதும் மதிக்கின்ற ஆருயிர் அண்ணன் திரு கார்த்திகை செல்வன் அவர்களுக்கும், இதையெல்லாம் தாண்டி பல இலக்கிய மேடைகளில் எங்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஊக்கச்சக்தியாக விளங்குகின்ற திரு பிரகாசம் அவர்களுக்கு முதலில் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ரொம்ப சிரமமான தலைப்பு எனக்கு. அறம் அல்ல அறிவுதான் என்று பேச வேண்டும். மனிதம் மாண்புற பெரிதும் தேவை. நடுவர் அவர்களே, இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய பலருக்குமே என்னப்பா அன்புதானேப்பா, சுகிதா அவர்கள் சொன்ன மாதிரி தாய் அன்புதானே, தாய் அன்புக்கு நிகராக ஒன்று இருக்க முடியுமா என்று நீங்கள் பலர் யோசிக்கலாம். இன்னும் சிலர் அறம்தானே, அண்ணன் பேச போகிறார் அறத்தை பற்றி, அறம்தானேப்பா, மனிதம் மாண்புற பெரிதும் தேவை அப்படின்னு யோசிக்கலாம். இப்போ நீங்கள் என் பக்கம் திரும்ப வேண்டும் என்றால், என் அணிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்றால், சிறிது நேரம் உங்கள் பசியையும் பொருட்படுத்தி விட்டு கொஞ்சம் அறிவு கண்ணை திறக்க வேண்டும். அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் என் பக்கம் திரும்ப முடியும். செவிக்கு உணவு இல்லாத போது தான் சிறிது வயிற்றுக்கு ஏற்படும் சொல்ல. ஆமாம், நடுவர் அவர்களே, இன்னொன்றும் சொல்கிறேன், இது அறிவார்ந்த அரங்கம், அற்புதம். இந்த அறிவார்ந்த அரங்கத்திலேயே நடுவர் அவர்களே, நீங்கள் அறிவுக்கு நீங்கள் தீர்ப்பளிக்கவில்லை என்றால் இப்படி ஒரு புடிய போட்டார. ஒருவேளை நீங்கள் என் தரப்புக்கு தீர்ப்பளிக்கவில்லை என்றால் நாமெல்லாம் என்னவாக கருதப்படுவோம் என்பதையும் நீங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். சரியான கேள்விதான். நடுவர் அவர்களே, நான் சொல்லுகிற போதே எனக்கு ஒரு சின்ன கதையோடு ஆரம்பிப்போம். ஏன்னா என் தரப்புக்கு வலு சேர்க்க ஒரு கதையை சொல்லி ஆரம்பிக்கிறேன். அறிவை பற்றி நாம் பேசணும். ஒரு மன்னன், ரொம்ப கிறித்துவமான மன்னன், அவன் ரொம்ப ஏதாவது ஒரு கிறித்துவம் பண்ணிகிட்டே இருப்பாப்புல. அவரு ஒரு முறை திடீர்னு அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது, ஒரு அறிவிப்பு விடுக்கிறார். நான் இதுவரைக்கும் காணாத ஒரு உடையை, நான் இதுவரைக்கும் சிலிர்க்காத ஒரு உடையை யார் வடிவமைத்து வருகிறார்களோ அவர்களுக்கு பொற்காசுகள், மிகப்பெரிய பரிசெல்லாம் உண்டு. ஆனால் ஒன்று கண்டிஷன், அப்படி ஏதேனும் நீங்கள் ஆடை எனக்கு பிடிக்கவில்லை என்றால் சவுக்கடி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டார். சில பேர்லாம் ஒதுங்கிக்கிட்டாங்க. சில பேர் பயத்தில், நமக்கு எதுக்கு இந்த மன்னன்ட்ட பொல்லாப்பு அப்படின்னு சில பேர் பரிசுக்கு ஆசைப்பட்டு வராங்க. எந்த ஆடையையும் மன்னன் ஏற்றுக்கொள்ளலை. இது எனக்கு ஒன்று, இதெல்லாம் நான் முன்பே போட்டிருக்கேன்றான், இது ஒன்று அப்படி ஒன்று எனக்கு சிலிர்ப்பை தரவில்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் சவுக்கடி. ஒரு கட்டத்தில் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த கிறித்துவம் பிடிச்ச பயல்கிட்ட நம்ம போகக்கூடாது அப்படின்னு. எவனுமே போகலை, மன்னனுக்கும் டைம் பாஸ் ஆகலை. என்னடா அது, எவனுமே அடுத்து வரலையே. அடுத்து இது போல ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி உணர்ச்சி பெருக்காக மன்னன் பேசுகிறார். நம்ம நாட்டில் ஆகச்சிறந்த தையல் கலைஞர்களே இல்லையா, எங்கே போனீங்க, கலைநயம் இல்லையா அப்படிலாம் பேசுகிறாங்க. ஒரு பய ஏந்திரிக்கல. அவனே, உன்னை பற்றி தெரியும்டா, நாங்கள் வரமாட்டோம், எவ்வளோ ஊசி பேத்தினாலும் வரமாட்டோம். அதில் ஒரே ஒரு ஆள் கையை தூக்கிட்டான். மன்னா, நான் இருக்கிறேன், நான் வடிவமைப்பேன் அப்படின்னு. எல்லாருக்கும் ஆச்சரியம். அந்த தையல் கலைஞர், டெய்லர்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஊர் பாஷையில் சொல்லணும்னா ஒரு ஜாக்கெட்டை கூட சரியாக தைக்காத ஆள், அவன் தாய் கையை தூக்கிட்டான்,
நான் இருக்கிறேன் மன்னா அப்படின்னு எல்லாருக்கும் ஆச்சரியம். மன்னாவை 7 நாள் கொடுங்க, ஒரு வாரம் டைம், நான் பார்த்துக்கிறேன். மன்னர் சொல்றார், சவுக்கடி நினைவு இருக்கா அப்படியா? எதுக்கு சவுக்கடியை பத்தி இப்ப பேச்சுக்கிட்டு, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு. பொண்டாட்டி நைட்டு கேட்குறா, ஏயா உனக்கு கிறுக்கு கிறுக்கு பிடிச்சிக்கிச்சா, நீ ஒழுங்காவே ஒன்று தைக்க மாட்டியா, அடி போடி நான் பார்த்துக்கிறேன்டி அப்படின்னு சொல்லி 7 நாளும் சும்மாவே போகிறான் வரான் போகிறான் வரான், ஒன்றுமே செய்யலை. முதல் நாள் நைட்டு மக்கானால் போகணும், யோ தச்சியா அப்படின்னு, அட போடி அப்படின்னு படுத்துக்கிட்டான். என்ன இவன் கிறுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா அப்படின்னா காலையில் எழுந்திரிக்கிறான். மன்னன் போய் பார்க்கணும், பொண்டாட்டிக்கிட்ட சொல்கிறான், என்னையா தச்சியா அப்படின்னு. ஒன்றும் இல்லை, பரணியில் இருக்கிற அந்த கல்யாணத்துக்கு அப்போ கொண்டு வந்தியில் ஒரு பொட்டியை, அதை மட்டும் கொடு அப்படின்னு. என்ன பொட்டியை எடுக்கிறானு, பொட்டியை மட்டும் கொடு நான் பார்த்துக்கிறேன்னு பொட்டியோடு போயிட்டான். மந்திரி சபை இது மேலே எல்லா மந்திரிமார்கள் இருக்காங்க, மன்னன் இருக்கிறான். என்ன ஆடை கொண்டு வந்தாச்சா அப்படின்னு, கொண்டு வந்துட்டேன் மன்னா. அப்போ எடுத்து எல்லாரிடமும் காட்டுன்னு, எதுக்கு காட்டிக்கிட்டு, நேராக ஒப்பனை அறைக்கு வாங்க, ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு வரணும் மன்னா அப்படின்னு. இல்லைக்கா அதெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு இது கட்டாயம் பிடிக்கும் அப்படின்ட்டான். மன்னனுக்கு கோபம், சரின்னு ஒப்பனை இறக்கி போயாச்சு. இப்போவாவது காட்டுடா அப்படின்னு, ஆட போங்க மன்னா, ட்ரெஸ்ஸை கழட்டுங்க மன்னா, எதுக்கு சந்தேகம் உங்களுக்கு, ட்ரெஸ்ஸை கழட்டியாச்சு. அரை நிர்வாணமாக மன்னன் நிற்கிறார், மன்னா ஆடை ரெடி, ஆடை பொட்டியை திறக்கிறான், எடுக்க போகிறான். மன்னனுக்கே ஆச்சரியம், எடுக்க போகிற போது சொன்னான், மன்னா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த ஆடை அறிவாளி கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், முட்டாபய கண்ணுக்கு தெரியாது. அப்படி பாத்தீங்களா, மன்னன் திடுக்கிட்டுட்டான். மன்னா இன்னொன்னு சொல்றேன், அடிமுட்டா பயலுக்கு சுத்தமா தெரியாது அப்படின்ட்டான். மன்னனுக்கு பெட்டியில் இருந்து எடுத்து அப்படி ஆடையை போடுவது போல போட்டு, மன்னா வாருங்கள் மந்திரி சபைக்கு அப்படின்னு, இதோ மன்னர் வருகிறார், மன்னர் வருகிறார், அற்புதமான ஆடையை அணிந்து வருகிறார், முட்டாப்பயலுக்கு தெரியாத ஆடையை அணிந்து வருகிறார், அறிவாளிக்கு மட்டும் தெரிந்த ஆடையை அணிந்து வருகிறார் அப்படின்னு சொல்லி மந்திரிமார்களிடம் வந்து நிற்கிறாரு. மந்திரிமார்களை மன்னர் பார்க்கிற போது அத்துணை மந்திரிமார்களும் சொன்னாங்களாம், பலே பலே, இப்படி ஒரு ஆடையை நாங்கள் பார்த்ததே இல்லை. அவ்வளவு பேரும் புழு போய் சொல்றானுல, வேற வழி இல்லை. நடுவர் அவர்களே, இந்த கதையை சொன்னதற்கான காரணம், நானும் ஒரு பொட்டியை எடுத்து வந்திருக்கிறேன். ஆஹா, பொட்டியில என்ன வச்சிருக்கீங்க? தொடர்ந்து காண்பிக்க போகிறேன். இது சிந்தனை பெட்டி. இந்த விவாத அரங்கம், நான் உண்மையில் சொல்கிறேன், இந்த விவாத அரங்கத்தினுடைய தலைப்பு இருக்குல்ல, நான் என்ன பேச வேண்டும் என்றால், அறிவு பேசுவது மட்டுமல்ல இந்த அரங்கம் எனக்கு பணித்திருப்பது, அறம் அல்ல. முதலில் நான் அறத்தை உடைக்க வேண்டும், அந்த இடத்தில் அறிவை நிறுத்த வேண்டும். நான் சொல்கிறேன், அறம் வடமொழியில் தர்மம் என்பார்கள், நீதி என்பார்கள். இந்த அறம் தர்மம் நீதி இவை அனைத்தும் காலத்திற்கு காலம் வேறுபட்டிருக்கிறது, சூழலுக்கு சூழல் வேறுபட்டிருக்கிறது, வர்ணத்திற்கு வர்ணம் வேறுபட்டிருக்கிறது, குலத்திற்கு குலம் வேறுபட்டிருக்கிறது. பொதுவான அறம் என்று ஒன்று இருந்தது இல்லை. நீங்கள் ஆச்சரியமாக பார்க்கலாம், என்ன அறம் தானே பெரிது என்று. நான் சொல்கிறேன், அறிவு எப்படி அறத்தை வெல்கிறதென்றால், சங்க இலக்கிய காலம் ஒரு அறத்தை முன்னிறுத்தியது, புறநானூறு ஒரு அறத்தை முன்னிறுத்தியது. அது என்ன தெரியுமா? வீரம். ஒரு தாய்க்கான கடமை என்ன, தர்மம் என்ன தெரியுமா? ஒரு தாய் வீர புதல்வர்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு ஆண்மகனின் கடமை தேசத்திற்காக வீரச்சாவு அடைய வேண்டும். இதுதான் புறநானூறு சொல்கிற அறம். இந்த புறநானூற்றின் சாரத்தை கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு கவிதையிலே வடித்திருப்பார். அதை சொல்லி நான் என் வாதத்திற்கு வலு சேர்க்க விரும்புகிறேன். நடுவர் அவர்களே, ஒரு அற்புதமான கவிதை, மடிந்தான் உன்மகன் களத்தில் என்றான், மனம் ஒடிந்து நிமிர்ந்தாள் தாய் கிழவி ஒருமுறை, காயம் மார்பிலா முதுகிலா என்றால், முதுகில் என்றான் கிழவி துடித்தனல், இதயம் வெடித்தனல், முழவு ஒழித்த திக்கை நோக்கி முடிக்கினால் வேகம், கோழைக்கு பால் கொடுத்தேனி
குப்புற வீழ்ந்து கிடக்கும் மோளைக்கு பெயர் போர் வீரனா. அப்படி ஓடுறா, யோசித்து பாருங்கள். தாயிடம் சொல்றான், உன் பெத்த புள்ள செத்துட்டான் அப்படின்ற போது அவள் எதற்காக கவலைப்படுகிறாளாம், ஈட்டி எங்க பாஞ்சிருக்கு, மார்பிலா முதுகிலா என்று கவலைப்பட்டு ஓடுகிறாள், மகனுக்காக அல்ல. அந்த களத்திற்கு வந்த பிறகு பார்க்கிறாள், மகன் மார்பில் ஈட்டி பாய்ந்துதான் இறந்து கிடக்கிறான். தாய் பார்த்து மகன் இறந்ததற்காக வருத்தப்படலையாம், மகிழ்ச்சி அடைகிறாள். அறுத்தெறிய இருந்தேன் அவன் குடித்த மார்பை, அடடா அடடா, கருத்தறிய பொய் சொன்ன கள்வன் எங்கே, வாள் இங்கே, அவன் நாய் எங்கே என்று புறநானூறு பேசுகிறது. அற்புதம், அற்புதம். அப்ப என்ன அறம் அப்போது சொல்லப்பட்டது? வீரம்தான் பெரிது, வீரம்தான், வீர சாவு அடைவதுதான் அறம். இப்படிதான் ஒரு சமூகத்திற்கான அறம் நிறுவப்பட்டிருக்கிறது. நடுவர் அவர்களே, என் வாதத்திற்கு என் அணிக்கு வலு சேர்க்க சொல்கிறேன். அறிவு குறுக்கிடுகிறது. ஒரு பேரறிஞன் உள்ளே வருகிறான், இது அறம் அல்ல. இந்த அறத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. சங்க இலக்கிய காலத்திற்கு முரணாக ஒரு படைப்பை படைக்கிறான். அங்கே தாய் இருக்கிறாள், போர்க்களத்திலே மகன் இறந்து கிடக்கிற காட்சி இவன் காட்சிப்படுத்துகிறான். பிரசவ அறை, ஒரு தாய் மகனை ஈன்றெடுக்கிறாள். அந்த இடத்தில் அந்த பேரறிஞன் யார் தெரியுமா? வள்ளுவன் என்கிற பேரறிஞன் படைக்கிறான், ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு அறிவு குறுக்கிட்டது. வீரச்சாவு, இரத்தம், யுத்தம், இது அல்ல அறம். சான்றாண்மை, மன தூய்மையோடு இருப்பதற்கு பெயர்தான் அறம் என்று வள்ளுவன் சொன்னான். அறிவு குறுக்கிட்டது. நான் மீண்டும் சொல்கிறேன், நடுவர் சொன்னது மாதிரி ஒவ்வொன்றும் இளையோடு இளையோடியதுதான். ஆனால் எது பெரிதும் தேவை என்றால் அறிவு பகுப்பாய்வு செய்கிற அறம்தான் இங்கு தேவை. அறிவு கூர்வீட்டுகிற அறம்தான் தேவை. இது இலக்கிய அரங்கம், ஆன்மீக அரங்கம். நான் சொல்கிறேன், வேதங்கள், வேதத்தை தழுவிய புராணங்கள் என்ன சொன்னது தெரியுமா? சுகிதா அவர்கள் சொன்ன மாதிரி தாயை போற்றியது. முகமது நபிகள் நாயகம் சொல்கிறார், சொர்க்கம் எங்கே இருக்கிறது? தாயினுடைய காலடியில் இருக்கிறது. அப்போது புராண கதைகளில் என்ன அறம் படைக்கப்பட்டது, என்ன தர்மம் படைக்கப்பட்டது என்றால், தாயை பசி போடக்கூடாது, பட்டினி போடுவது மாபாவம், அப்படி என்று சொல்லிவிட்டு தாயின் பசி தீர்க்க நீ எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று புராண கதைகள் சொல்கிறது. வள்ளுவனின் பேரறிவு, வால் அறிவு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் படைத்தான் தமிழ் சமூகத்தின், நடுவர் சொன்னார் அல்லவா, மிகப்பெரிய அறம் என்று அவன் படைத்தான். ஈன்றால் பசி காண்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. அற்புதமாக சொன்னார். அறம் இருக்குல்ல, தமிழரினுடைய அறத்தை நாம் போற்றுகிறோம் அல்லவா, உலகிற்கு கொடுத்த கொடை என்று சொல்கிறோம் என்று அல்லவா. அந்த அறம் எங்கே உயர்ந்து நிற்கிறது என்றால், அந்த மானுடம் உயர்ந்து இருக்கிறது என்றால், தமிழர்களினுடைய நுண்பால் நுனை புலக்கூடிய அறிவினால் தான் அந்த அறம் செழுமைப்பட்டது. சும்மா வரல, நீங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். அப்படியே இது இலக்கிய நிகழ்வு என்பதற்காக, இலக்கிய சுவைஞர்கள் குழுமி இருக்கக்கூடிய அரங்கம் என்பதற்காக சொல்கிறேன். சிலப்பதிகாரம், சிலப்பதிகார ஒரு காட்சியை என்னுடைய வாதத்திற்கு வலு சேர்க்க எடுத்துக்கொள்கிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும் கண்ணகி கோவலன் கதை, உங்களுக்கு தெரியும் கண்ணகியை விட்டு கோவலன் பிரிந்து போய்விட்டான். அவ தனிமையில் இருக்கிறாள், சின்ன பொண்ணு, மாதவியிடம் கோபித்து கொண்டு எல்லாவற்றையும் இழந்து அவன் திரும்பி வரான். கண்ணகி பேசாம இருக்கா, அவ சொல்றா, எல்லாவற்றையும் நான் இழந்துட்டேன், வா நம்ம பொழைக்க போகலாம், மதுரைக்கு வா என்கிறாள். ஒரு வார்த்தை பேசல கண்ணகி புறப்பட்டு விட்டாள். கண்ணகி இடத்தில் கோவலன் சொல்கிறான், நான் எல்லாத்தையும் விட்டு போன, விட்டுட்டுலாம் போனேன், நீ எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டியே என்கிற போது ஒரு வார்த்தை சொல்கிறாள், போற்றா ஒழுக்கம் புரிந்தீர். நீ ஒரே ஒரு தப்பு பண்ண, ஒரு வரி கண்ணகியை, உண்மையில் சொல்கிறேன், பாண்டிய மன்னன் கோவலனை கொல்லல, கண்ணகியினுடைய அந்த ஒரு சொல் கொண்டிருச்சு, போற்றா ஒழுக்கம் புரிந்தீர்ன்ட்டு. வேற ஒருத்தையும் சொல்லல.
அப்புறம் இறந்து போய்விட்டான். கதை உங்களுக்கு தெரியும். அதில் கூட கண்ணகியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். காப்பியங்களை எவ்வளவு நுட்பமாக பார்க்க வேண்டும் என்பதற்காக. கண்ணகி என்ன சொல்றா கோவலன்ட்ட, நீ என்ன பிரிஞ்சு போனதை பத்தி நான் வருத்தப்படலை ரொம்ப, ஆனா எனக்கு உள்ள ஒரே கஷ்டம், நீ பிரிந்து போய்விட்டாய், எனக்கு என்ன வருத்தம் என்றால் என்னால் விருந்தோம்பல் செய்ய முடியல. அறவோர்க்கு அளித்தலும் அந்தனர்வோம்பலும், துறவோர்க்கு எதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடலும் இழந்த என்னை அப்படின்னு சொல்லுவார். அற்புதம். இந்த அரங்கம் பார்த்து குரல் சொல்லி பொருள் விளக்கக்கூடிய ஒரு அரங்கமாக மாறி இப்படிப்பட்ட ஒரு தமிழ் அறிஞரை நடுவராக கொடுத்த விழா குழுவினர்களுக்கு ஒரு பலத்த கரவுல படிச்சதுதான், வேற ஒண்ணும் இல்ல. பிரமாதம் நல்ல அற்புதமான அது வருத்தப்படுற. ஏன் தெரியுமா, விருந்தாளிகள் வீட்டுக்கு வந்து ஒருவேளை இவள் வீட்டுக்கு உள்ளே அழைத்து விருந்தளித்தால் ஊர் வேற மாதிரி பேசும். பேசும். ஆண் கணவன் இல்லாத வீட்டிலே, ஆண் இல்லாத வீட்டிலே யாரோ உள்ள போயிட்டு வராண்டான்னு கண்ணும் காதும் வச்சு பேசி விட்டுருவான். கண்ணகி பயந்துருக்கா? கண்ணகி பயந்துருக்கா? எனக்கு பெரிய ஆச்சரியம், அன்றைக்கு துறவிகளை கூட உள்ளுக்கு விடுறதுக்கு கண்ணகி பயந்துருக்கா? நடுவர் அவர்களே, அன்றைக்கும் துறவிகளை கண்டு பயந்துருக்கிறா. அது அல்ல, இப்ப கண்ணகியை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கண்ணகி குல தர்மத்தை, குல அறத்தை கடைபிடித்தவள், வர்ண தர்மத்தை கடைபிடித்தவள். கண்ணகி அப்படிதான் இருக்கிறா. கோவலன் இறந்து போய்விட்டான், மதுரை வீதிகளில் வருகிறாள், பெண்டிரும் உண்டுகொள், பெண்டிரும் உண்டுகொள், சான்றோரும் உண்டுகொள், சான்றோரும் உண்டுகொள், தெய்வமும் உண்டுகொள், தெய்வமும் உண்டுகொள். அட பாவிகளா பெண்கள், பத்தினி பெண்டிர் இல்லையா, தெய்வம் இல்லையா, சான்றோர் இல்லையா, என் புருஷனை அன்னை அநியாயமா கொண்டுட்டீங்களே என்று அரற்றி கொண்டு வந்த கண்ணகி, அப்புறம்லாம் உங்களுக்கு தெரியும், தேராமன் நாசப்போதுடைய பேசிட்டா. அதல்ல இப்ப நான் சொல்ற செய்தி, மதுரையை எரிக்க முற்பட்டு விட்டாள். அக்னி தேவனை அணி கூப்பிட்டு மதுரையை எரித்து விடு என்கிறாள். அக்னி தேவன் எரிக்க முற்பட்டு விட்டான், அவளை அறம் தடுத்து விட்டது. அக்னி தேவனுக்கு கட்டளை இடுகிறாள், சிலரை மட்டும் விட்டுடு, மற்ற எல்லாரையும் அழிச்சிரு. யாரையெல்லாம் விட சொன்னால், ஒரு ஏழு பேர் வருவாங்க அதுல கூட்டமா. பார்ப்பனர், பசு, பத்தினி பெண்டிர், சான்றோர், மூத்தோர், குழவி, குழந்தைகள், இவங்களை எல்லாம் விட்டுரு, மத்த எல்லாரையும் அழித்து விடு என்கிறாள். தீத்திரத்தார் பக்கமே சென்று செய்க. இப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன் என்றால், கண்ணகி ஏன் இவர்களை மட்டும் விடுக்க சொல்லிட்டாள்? இப்ப நான் சிலரை குறிப்பிடலை, இந்த அரங்கம் அதற்கான அரங்கம் அல்ல, பேச வேண்டாம். பசுவை எடுத்துப்போம். ஏன் பசுவை மட்டும்? காலை எரிஞ்சு போகலாமா? நாய் எரிந்து போகலாமா? நாய் என்ன தப்பு செஞ்சிச்சு? நாய் என்ன தப்பு செஞ்சிச்சு? ஜப்பானில் நாய்க்கு ஒரு சிலை வைத்திருக்கிறார்கள். தன்னுடைய முதலாளி, அலுவலகத்திற்கு சென்ற முதலாளி இறந்து போய்விட்டார். அது நாய்க்கு தெரியாது. டெய்லி நாய் வந்து மாலையில் அவரை காத்திருந்து அழைத்து வரும். ஒரு நாள் முதலாளி இறந்து போய்விட்டார். நண்பர்களே, 10 ஆண்டுகள் தினம்தோறும் மாலை 6 மணிக்கு தன் முதலாளிக்காக அந்த நாய் காத்திருந்து இறந்து போனதற்காக அந்த சிலையை அமைத்திருக்கிறார்கள். இந்த வாசகமி, உனக்காக நான் காத்திருக்கிறேன் என்று அந்த நாயை கூட எரிக்க சொல்லிட்டா கண்ணகி. நான் யோசித்து பார்க்கிறேன், இது கண்ணகியின் பார்வையில் அவள் அறத்தின்படி தான் இருந்தாள். வேத அறம் அவளை இப்படி பேச சொன்னது. வேத அறம். அப்படியே நீங்கள் மணிமேகலைக்கு வந்து விடுங்கள். கற்பில் சிறந்தவள் கண்ணகி, நான் மீண்டும் சொல்கிறேன், அறத்தில் சிறந்தவள் கண்ணகியாக இருக்கலாம், ஆனால் அறிவில் சிறந்தவள் மணிமேகலை. அறிவில் சிறந்தவள் எப்படி தெரியுமா நண்பர்களே? மணிமேகலை மாதவியினுடைய மகள், உங்களுக்கு தெரியும். மாதவியே கோவலனால் ஏமாற்றப்பட்டு இருக்கிறாள். அவள் மகள், திரும்பவும் அவள் மகள் மணிமேகலையை உதயகுமாரன் என்கிற இளவரசன் காதலிக்கிறான். எந்த தாய் விடுவா? மாதவி சொல்றா, நானே ஏமாற்றப்பட்டிருக்கிறேன், நீயும் சீரழிஞ்சிடாதடி, நீ பௌத்த நெறியை தழுவி விடு. உதயகுமாரன் விட மறுக்கிறான். பின்னடியே போறான் இளவரசன். ஒரு கட்டத்தில் அவன் வாளால் வெட்டப்பட்டு இறந்து போய் விடுகிறான். ராசமாதேவி, இளவரசனினுடைய தாயார், தாங்க முடியல. மணிமேகலை தான் இதற்கு காரணம் என்று சொல்லிவிட்டார்கள் போலும். இவளால் தாங்கல, என் மகன் போயிட்டான், இளவரசன் போயிட்டான், என் மகன் சாவுக்கு நீதான காரணம் என்று மணிமேகலையின் மீது, நான் திரும்பவும் அன்பு, எனக்கு அன்பு தலைப்புள்ள இருந்தாலும் கொடுக்கிறேன், அந்த பேர் அன்பு நடுவர் அவர்களே, வன்மமாக மாறுகிறது.
பேர் அன்பு, அறிவில்லாத அன்பு வன்மமாக மாறி மணிமேகலைக்கு சொல்லுனா துயரத்தை கொடுக்கிறாள், சொல்லுனா துயரத்தை கொடுக்கிறாள். எல்லாவற்றையும் மணிமேகலை தன் தெய்வ வலிமையால் எதிர்கொண்டு விடுகிறாள். ஒரு கட்டத்தில் ரசமாதேவிக்கு புரிந்து போகிறது, நாம் தவறு செய்து விட்டோம். அந்த அன்பு, அந்த ஆற்றாமை வேகம் வடிந்து மணிமேகலையிடம் சரணடைகிறாள். அப்போ சொல்கிறா, எனக்கு புரிஞ்சிருச்சு, நீ தப்பு செய்யலை, இருந்தாலும் என்னோட ஆற்றாமை, என்னோட ஆற்றாமை உடலை அப்படின்றா. மணிமேகலை கேட்கிறாள், ஏன், ஏன் தாயே, ஏன் என் மீது உங்களுக்கு கோபம்? என் புள்ள போயிட்டாமா, ஒரே பெத்த புள்ள இளவரசன் போயிட்டான். மணிமேகலை கேட்கிறாள் அறிவிற்சிறந்த கேள்வி. மணிமேகலை கேட்கிறாள், உன் மகன் போய்விட்டான் என்று சொல்கிறாயே, உன் மகனின் உடலை பிரிந்ததற்காக நீ வருந்துகிறாயா, உயிரை பிரிந்ததற்காக நீ வருந்துகிறாயா? அவள் யோசிக்கிறாள், உடல் பாதுகாத்து விடலாம், மம்மியெல்லாம் பாதுகாப்பது மாதிரி பதப்படுத்தி பாதுகாக்கலாம். அவள் சொல்கிறாள், என் மகன் உயிர் போனது, இது எவ்வளோ பெரிய கேள்வி. நம்மெல்லாம் அடிச்சுக்கிட்டு அழுகிறோம், சொந்தக்காரங்க செத்தான், புள்ள செத்தான், எல்லாம் செத்தான்னு அழுகிறோமே, உடலுக்காக அழுகிறோமா, உயிருக்காக அழுகிறோமா? உயிருக்காக அழுகிறோம். அப்போ மணிமேகலை கேட்கிறாள், நம் சமணத்தின் நம்பிக்கையின்படி உயிர் கூடுவிட்டு கூடுவாயும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஆமாம், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. அப்படி என்றால் உன் மகனின் உயிர் இன்னொரு கூட்டிற்குள், இன்னொரு பிறப்பிற்குள் தானே இருக்க முடியும்? ராசமாதாவின் கண்கள் விரிகிறது. மணிமேகலை கரங்களை பற்றிக்கொண்டு, மணிமேகலை, என் மகனின் உயிர் எந்த உயிரில் குடிகொண்டிருக்கிறது சொல்லிவிடு, அந்த உயிரை நான் தத்தெடுத்துக் கொள்கிறேன், என் அன்பை முழுவதும் பொழியப் போகிறேன், என்னுடைய எல்லா ஆசைகளையும் அந்த உயிரில், அது எந்த உயிராக வேண்டுமானால் நாயா இருக்கலாம், நரியா இருக்கலாம், என் மகன் உயிர் கொண்டிருக்கக்கூடிய அந்த உடல் அது சொல்லிவிடு என்கிற போது மணிமேகலை சொல்கிறாள், அதை மட்டும் என்னால் சொல்ல முடியாது. அப்போது கேட்கிறாள், அப்போ இதற்கு என்னதான் தீர்வு என்கிற போது ஒரே ஒரு தீர்வு இருக்கிறது. என்ன சொல்கிறாள் தெரியுமா? உன் மகனின் உயிர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உயிர்களிடத்தில் தான் குடிகொண்டிருக்கிறது. அது நாயாக இருக்கலாம், நரியாக இருக்கலாம், பசுவாக இருக்கலாம், எல்லா உயிர்களையும் நேசி, உன் மகனின் உயிரும் அதில் நேசிக்கப்படும். எந்த உயிருக்கும் தீங்கு விளைவித்து விடாதே, ஒரு கால அது உன் மகனின் உயிராக இருக்கலாம் என்று மணிமேகலை பேசுகிறாள். இப்போது சொல்லுங்கள், அறத்தை கண்மூடித்தனமாக நம்புவது இந்த மனிதத்தை மேன்மைப்படுத்துமா, அல்லது அறிவின் கண்கொண்டு பார்ப்பது இந்த மனிதத்தை மேன்மைப்படுத்துமா? நடுவர் அவர்களே, நான் முடிக்க வேண்டிய இடம், ஏன்னா அடுத்து அண்ணன் பேச வேண்டும், நிறைய இருக்கிறது, நிறைய காட்சிகள் இருக்கிறது, நான் சுருங்க சொல்லி சொல்லணும். அறத்தை உடைத்து விட்டாயே, ஆனால் உன் தலைப்பை நிறுவவில்லையே, கேள்வி இருக்கும். அறம் இல்லை, அறிவு எப்படி நிறுவப் போகிறாய்? நான் வள்ளுவனை வியந்து பார்க்கின்ற இடம் இந்த குறளை சொல்லித்தான் நான் நிறைவு செய்யப் போகிறேன். கால நேரத்தை கருதி உங்கள் பசியை விஷயத்தை உணர்ந்து, உங்கள் பசியினுடைய வேதனையும் வலியையும் உணர்ந்து, ஏன்னா நான் பேச போகிற குறள் அப்படி. வள்ளுவன் அறிவுக்கு இலக்கணம், நம்மெல்லாம் நினைக்கிறோம் அறிவு என்றால் என்ன, பிஹெச்டி படிக்கிறது, ஃபாரின் யூனிவர்சிட்டியில் படிக்கிறது, டிகிரி வாங்கிறது, பட்டம் வாங்கிறது, இப்படிலாம் நினச்சி கொண்டு இருக்கிறோம். வள்ளுவனினுடைய பேரறிவு, குன்றக்குடி அடிகளார் சொல்லுவார், வாலறிவன் நற்றால் தொழார் எனின் வாலறிவன் நுண்ணறிவு, நுண்ணறிவு தான் வீடு பேரும்பார் குன்றக்குடி அடிகளார். வள்ளுவன் அறிவுக்கு இலக்கணம் சொல்கிறான் பாருங்க, உலகத்தில் எந்த மொழியிலும் இப்படி ஒரு இலக்கணம் சொன்னதில்லை. அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தம் நோய் போல் போற்றாக்கடை. வள்ளுவன் அறிவுக்கு கட்டமைக்கிறான். அறிவு என்றால் என்ன, அவன் என்ன சொல்றான், வள்ளுவ பெருந்தகை, பிற உயிர்களின் துன்பம் இருக்குல்ல, இன்றைக்கு உங்களுக்கு பசி இருக்கலாம், ஒரு உயிர் ஒரு நோயினால் வாடலாம், அப்படி அந்த துன்பம் இருக்குல்ல, அந்த துன்பத்தை தன் துன்பமாக பாவிக்கின்ற உணர்வு நிலைக்கு பெயர்தான் அறிவு என்று சொல்கிறான். அந்த உணர்வு நிலையில்தான் மனிதம் மகிழ முடியும் என சொல்லி
நிறைய இருக்கு. கம்பராமாயணம், வால்மீகி எல்லாம் நேரமின்மைக்காக. அற்புதம். அதை காட்டிலும் நான் சொல்கிறேன், நான் அறிவுக்காக, அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் என்றதுனால எங்கள் அண்ணன் கார்த்திகை செல்வன் அவர்களினுடைய உணர்வு நிலையை உணர்ந்து நான் விடைபெறப் போகிறேன். அதுதான் அறிவு. அண்ணன் எனக்காக காத்திருக்காங்க, ஐயோ நேரமாகுதே, இருக்கிறாள்லாம் வெளியில போயிட்டா என்ன பண்றது, இந்த பைய பேசிக்கிட்டே இருக்கானே, அந்த உணர்வு நிலையை உணர்ந்து விடைபெறுகிறேன். அறிவுதான், அறிவு அற்றம் காக்கும் கருவி என சொல்லி, அறிவு இல்லாத அன்பு அது கண்மூடித்தனமானது, அதற்குள் ஞானம் இருக்காது. அறிவில்லாத அறம் இருக்குல்ல, அது மூட நம்பிக்கைகளின் கிடங்காகிவிடும் என சொல்லி, அறிவுதான் மனிதத்தை முன்னிறுத்தும் என சொல்லி, ஒருவேளை ஒருவேளை நீங்கள் அறிவுக்கு இந்த முறை தீர்ப்பளிக்கவில்லை என்றால் அடுத்த இலக்கிய மன்றத்திலும் மேல்முறையீட்டிற்காக வருவேன் என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்பீல் வருவார் திரும்ப. அற்புதமாக பேசியிருக்கிறார் தம்பி விஜயன் அவர்கள். உள்ளபடியே ஒரு நெறியாளர், ஒரு தலைச்சிறந்த சிந்தனையாளர், தலைச்சிறந்த பேச்சாளர் என்பதை இந்த மேடையிலே நான் அறிந்து கொண்டேன்.